சோறு போகிறது இவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2006 ஒரு தைவானீஸ் ஹாரர் ஃபிலிமாக வெளிவந்த சில்க் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில்க் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தைவானீஸ் தைவானை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் ஹஷிமோட்டோ அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. அதாவது பூமியிலே பார்த்திங்கன்னா ஆன்டி கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஸோ பூமியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவுத்து மேலெலாம் நடக்கலாம், பறக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்காக எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஸோ இந்த ஆன்டி கிராவிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்காக நிறைய எனர்ஜி தேவைப்படுது. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ரேடியோ ஆக்டிவ் வேவ்ஸ் இதெல்லாம் நிறைய தேவைப்படும். ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து மெஞ்சர் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் ஒன்று வச்சுருக்காரு, க்யூப் மாதிரி ஒரு டிவைஸ் வச்சுருக்காரு. ஸோ அந்த டிவைஸ்க்குள்ளே அந்த எனர்ஜியெல்லாம் வந்து சேவ் பண்ணும்போது அந்த டிவைஸ் நம்ம நினச்ச விஷயத்தை வந்து பண்ண வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு பாழடைஞ்ச ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங், அந்த பில்டிங்குடைய 4th floor இவர் அனுப்பி, அங்கே வந்து ஏதாவது ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது, அதை நீ வந்து ஃபோட்டோவில் கேப்சர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரினரை அவர் அனுப்புகிறார். ஸோ இவரும் போகிறாரு. ஃபஸ்ட்டு இந்த பேய் மேலெலாம் நம்பிக்கை இல்லாமல் தான் போகிறாரு. பட் இவர் போனதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறாரு. அதில் ஒரு ஃபோட்டோகிராஃபில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையனுடைய ஆவி அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய அந்த பில்டிங்கில் இருக்குது. 4th floor இருக்கிற அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே அந்த பையனோட ஆவி இருக்குது. இதை பார்த்து ஷாக் ஆகிற அவர் அங்கேயே பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்து போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹஷிமோட்டோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தைவானை சேர்ந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் ஒருத்தர் அவருடைய ஹெல்ப் பண்ணாடுறாரு. இந்த மெஞ்சர் ஸ்பாஞ்ச் அப்படிங்கிற டிவைஸ் என்னெல்லாம் பண்ணும், இதில் இருக்கிற எனர்ஜியை நம்ம கேப்சர் பண்ணால் ஆன்டி கிராவிட்டி ஃபோர்ஸ் வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இதுக்காக நீங்கள் எனக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணணும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஒரு சில உளவாளிகள் வந்து வேலை செய்வாங்கல்ல, அது கவர்மெண்ட் வந்து உளவாளிகள் வச்சுருப்பாங்க, பட் அவங்க கவர்மெண்ட்டாலாம் இருக்க மாட்டாங்க, ப்ரைவேட்டாக உளவாளிகளை வந்து ஹையர் பண்ணி அவங்க மூலமாக வந்து இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு சில பாம்ப் பிளாஸ்ட் நடக்கிறது இதுலேருந்துலாம் தப்பிக்கிறதுக்காக அவங்க மூலமாக ஒரு உளவாளித்தனமாக ஒரு ஸ்பை வச்சு ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் யூஸ் பண்ணுற ஒரு ஆள் தான் நம்ம படத்துடைய கதாநாயகனான டுங் அப்படின்றவர். ஸோ அந்த டுங் அப்படிங்கிறவருடைய ஹெல்ப்பை நம்ம ஹஷிமோட்டோ கேட்குறாரு. ஏன் அந்த டுங் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்பை கேட்குறாரு அப்படின்னா, டுங் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர்னா, ஸோ அவர் வந்து பேசவே வேண்டாம், நம்மளுடைய வாயசைப்பை வச்சே நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத அவர் வந்து அழகாக கண்டுபிடிச்சிருவார். ஸோ தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் என்ன வாயசைக்கிறாங்களோ அவங்க கரெக்டாக என்ன பேசுகிறாங்க அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவார். ஸோ அதுக்காகவே அவருடைய ஹெல்ப்பை வந்து நம்ம ஹஷிமோட்டோ கேட்குறாரு. ஸோ அந்த கவர்மெண்ட் அஃபீஷியலும் ஒத்துக்கிறாரு. ஸோ டுங் அப்படிங்கிறவர் இந்த கூட்டத்தில் ஜாயின் பண்ணுறாரு. டுங் பார்த்திங்கன்னா அவருடைய அம்மா பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறக்கிற தருவாயில் இருக்காங்க. ஸோ அவங்க இறக்காமல் இருக்கிறதுக்காக செயற்கையாக ஆக்சிஜன் வச்சு அவங்கள காலம் கடத்திட்டு இருக்காரு டுங் அப்படிங்கிறவர். ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா நிறைய பணம் வேணும், சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை செய்ய ஒத்துக்கிறாரு. ஸோ இந்த வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க ஒரு சின்ன பையனோட ஆவியை கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்குறாங்க. ஸோ டுங்குக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆவி கண்ணுக்கு தெரியல. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மெஞ்சர் ஸ்பாஞ்ச் அப்படிங்கிற ஒரு டிவைஸ்னால் செய்யப்பட்ட ஒரு திரவத்தை வந்து அவர் கண்ணில் அடிக்கிறார். ஸோ அந்த திரவம் என்னென்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியோ ஆக்டிவ் வேவ்ஸ் கொண்ட ஒரு திரவம். அதை நம்ம கண்ணில் அடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸால் டிஸ்டர்ப் ஆகிற நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய வரும். அதே மாதிரி டுங்கோடைய கண்ணுக்கு அந்த சின்ன பையனோட ஆவி அங்கே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவர் இதை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியோ ஆக்டிவ் வேவ்ஸ் இதையெல்லாம் விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மா, அதாவது நிறைவேறாத ஆசையோடு இறந்து போன ஒரு ஆன்மாவோட எனர்ஜியை இந்த மெஞ்சர் ஸ்பாஞ்சுக்குள்ளே கேப்சர் பண்ணால் அது கொடுக்குற சக்தியே வந்து அவரமானது, அதன் மூலமாக வந்து நம்ம நினச்சதை அடையலாம், அதுக்காக தான் இந்த பையனுடைய ஆன்மாவை நான் பிடிச்சி வச்சுருக்கேன், இவன் எதுக்காக இதுக்குள்ளே இருக்கான், இவன் எப்படி இறந்து போனான், இவன் இறந்து போன இடம் எங்கே அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டுங்குக்கு ஹஷிமோட்டோ சொல்கிறார். ஸோ டுங் அந்த பையன் எதுக்காக இறந்து போனால், எப்படி இறந்து போனால், அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவன் எங்கே இறந்து போனால், அவனை எங்கே புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்துடைய கதை. ஸோ இந்த சில்க் படத்தில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த படத்துடைய கதை தான். ஸோ ஹாரர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் ஹாரர் அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களோட பார்க்க வேண்டாம், இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், திகிலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாரர் படம் இது கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து குழந்தைகளோட உட்காந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஹாரர் படம் தான் இந்த சில்க் அப்படிங்கிற படம். அதிலேயே வந்து டைரக்டர் வந்து வித்தியாசப்படுத்தி நம்மளை காட்டுறாரு.
பட் இருந்தாலும் குழந்தைங்களோட பார்க்கலாமா, அப்போ இதில் என்ன தான் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயமுறுத்துகிற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த படம் போகிற விதம், இந்த படம் போகிற வேகம், இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பார்த்திங்கன்னா உங்களை அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கிரிப்பிங்காக வச்சுருக்கும். ஸோ ஒரு ஒரு சீன்லேயும் உங்களை கிரிப்பிங்காக வச்சுருக்கும். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். சு சாவ் பின் அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. உண்மையிலே அவருடைய இந்த கதை, இந்த ஸ்க்ரீன் பிளேவுக்காகவே அவரை நம்ம எவ்வளோ வேணால் பாராட்டலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆவரேஜ் பேஸில் தான் போகும். ரொம்ப ஸ்லோவாகவும் போகாது, ரொம்ப ஸ்பீடாகவும் போகாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு சீனும் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், ஸோ அந்த பேய் வரிவில் இருக்க அந்த பையன் யார், அவன் எப்படி இறந்தான், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஒரு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. அந்த ஸ்டெப்பை எடுக்கும்போதெல்லாம் நமக்கும் வந்து ஒரு பதட்டம் தொத்திக்கும் நமக்குள்ளேயே. அப்பா எப்படி இந்த பையன் இறந்தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து நம்ம கூட்டுவாங்க இந்த படத்தில். ஒரு ஒரு காட்சியை அவங்க வந்து விவரிக்கும் போதும் ஸோ அந்த விஷயமாகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மா இன்னொரு நார்மல் மனிதனோட அட்டாச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் சில்க் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு விஷயம் மூலமாக தான் வந்து இணையும். ஸோ அந்த ஆன்மாக்குள்ளேருந்து சில்க் அப்படின்ற, அதாவது சில்க் மாதிரி ஒரு ஒரு நூல், அதாவது பட்டு நூல்னு சொல்லுவாங்கங்களா, அந்த சில்க் த்ரெட்டு வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அந்த சில்க் த்ரெட்டு மூலமாக தான் ஒரு ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா எனர்ஜியை வந்து மனிதர்களுக்குள்ளே கடத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க இந்த படத்தில். அந்த விஷயத்தை டைரக்டர் சொன்ன விதமாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாகவே சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்தை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் முடியும் போது உங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். புது விதமான ஒரு ஹாரர் ஃபிலிமை பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு டைரக்ஷன் வந்து நம்ம டைரக்டர் கொடுத்துருக்கிறாரு. சாங் சென் அவர் தான் டுங் அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்காரு. யுசுகே யகுச்சி அவர் தான் அந்த ஹஷிமோட்டோன்ற கேரக்டரில் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் சுற்றி தான் வந்து படம் மேக்ஸிமம் நகருது. ஸோ ரெண்டு பேருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டாப் நச்சாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஹஷிமோட்டோன்ற கேரக்டரில் பண்ணவர் அந்த சயின்டிஸ்ட், அவருக்கே உரிய அந்த அந்த திமிரு, ஸோ நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு வெறித்தனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சிரிப்பிலே வந்து அடக்கிடுவார். அந்த அளவுக்கு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ். டுங்குன்ற கேரக்டரில் பண்ண அவரும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கொஞ்சம் ரிசர்வ்டாகவே இருப்பார், அந்தளவுக்கு சிரிக்க மாட்டார். ஸோ அவருக்கு ஒரு லவரும் இருப்பாங்க வெய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கக்கிட்ட கூட அந்தளவுக்கு சிரித்து பேச மாட்டார், அந்தளவுக்கு ஒரு ரிசர்வ்டான கேரக்டர். ஸோ அது அவர் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவங்களை சுற்றி தான் அந்த கடைதான் நடக்குது. ஸோ எல்லாமே வந்து இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே அற்புதமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பீட்டர் கேம் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. மியூசிக் இந்த படத்துக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீனையும் எலிவேட் பண்ணுறது இந்த படத்தோடைய மியூசிக் தான். ஸோ ஒரு ஒரு சீன்லேயும் அந்த ஹாரர் எலிமெண்ட்டை நம்மளுக்கு ஒரு த்ரில்னஸை கொடுக்குறது, திகில கொடுக்காது த்ரில்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த த்ரில்னஸை கூட்டுறது வந்து மியூசிக் தான். ஸோ அதுக்காக அவர் எவ்வளோ வேணால் பாராட்டலாம். அண்ட் ஆர்த்தர் வாங் அவர் தான் இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. மேக்ஸிமம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் நடக்கும் இந்த படம், ஒரு 50% 60%. பட் அவர் கேப்சர் பண்ணியிருக்கிற விதமாகட்டும், கேமரா ஆங்கிள்ஸ் வச்சிருக்கிற விதமாகட்டும், குறிப்பாக ஒரு நைட் சீன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே போய் அந்த பையனை வந்து இவர் பின்தொடர்ந்து போவார், நம்ம ஹீரோ வந்து பின்தொடர்ந்து போவார். அப்போது ஒரு பெரிய ஷூட் அவுட் ஒன்று நடக்கும். அந்த காட்சி அவர் படமாக்கியிருக்கிற விதமாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வந்து ஆத்தர் வாங்க வந்து சினிமாட்டோகிராஃபி கேப்சர் பண்ணியிருக்கார். ஸோ ஓவராலாகவே இந்த டெக்னிக்கல் டீம், டைரக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் இவங்க மூலமாக வந்து ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரியை வந்து இவ்வளோ அழகாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னதுக்காகவே வந்து இந்த சில்க் டீமை நம்ம எவ்வளோ வேணால் பாராட்டலாம். கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட இந்த படம் வந்து போட்டி போட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வர்த் வாட்சிங் படம் தான். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஹாரர் த்ரில்லர் படம் இந்த சில்க் அப்படிங்கிற படம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலுடைய எல்லா விமர்சனங்களும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.